ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்ட்ரே வேகன்சி அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஜிப்மர் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து. சென்டாக் வந்து நிறையோட செகண்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸ் வந்து நிறைய பேர் அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னும் ரிசல்ட்ஸ் நமக்கு வந்து வரல. பட் ஏன்னா எம்சிசி வந்து என்னென்னா ஸ்டே வேகன்சி வந்து அந்தந்த டீம்டு யூனிவர்சிட்டி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜிப்மர் வந்து என்னென்னா ஸ்டே வேகன்சிக்கான ஷெட்யூல்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதில் வந்து ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஸ்டே வேகன்சிக்கான ஷெட்யூல் வந்து 15 தேதிக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதன் பொருட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜிப்மர் வந்து ஸ்டே வேகன்சி கவுன்சிலிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டே வேகன்சி கவுன்சிலிங் வந்து ஜனவரி 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏபிஜே அப்துல் கலாம் ஜிப்மர் ஆடிட்டோரியம் புதுச்சேரியில் வந்து நடக்குது. ஜனவரி 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏபிஜே அப்துல் கலாம் ஜிப்மர் ஆடிட்டோரியம் பாண்டிச்சேரியில் ஸ்டே வேகன்சி கவுன்சிலிங் ஃபார் ஜிப்மர் நடக்குது. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 10:30 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. தென் 2 மணிக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, திருப்பி சொல்கிறேன், 8 மணிக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், 10:30 மணிக்கு வந்து கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, 2 மணிக்கு ஸ்டே வேகன்சி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 10 to 2 வந்து பார்த்திங்கன்னா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், அப்புறமா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஸ்லிப் இருக்கு இல்லையா, வெரிஃபிகேஷன் ஸ்லிப் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்களா, எலிஜிபிலிட்டி லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா அப்படிங்கிற எல்லாமே வந்து செக் பண்ணிவிட்டு 2 மணிக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது முடித்த உடனே அடுத்த நாள் திங்கக்கிழமை காலைல 9 மணிலேருந்து 12 மணிக்கு வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும், மெடிக்கல் வெரிஃபிகேஷன்ஸ். ஓகேவா, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஷெட்யூலு. ஸோ 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி உங்களுக்கு வேகன்சி பொசிஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதா ஜிப்மர் சொல்லியிருந்திருக்காங்க. அப்டேட்டட் வேகன்சி பொசிஷன் எதாவது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக வேகன்சி பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிப்மரில் வந்து கரண்ட் வேகன்சி பொசிஷன் வந்து என்ஆர்ஐ சீட் அண்ட் ஓவர்சீஸ் ஆஃப் இந்தியா 1 சீட் வேகண்ட்டில் இருக்குது, அன்ரிசர்வில் 6 சீட் இருக்குது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 2 சீட் இருக்குது, ஓபிசியில் 6 சீட் இருக்குது, எஸ்சியில் 4 சீட் இருக்குது, டோட்டலாக வந்து 19 சீட் இருக்குது. இது வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதை வந்து த்ரூ ஸ்டே வேகன்சி கவுன்சிலிங் மூலயமா அப்ளை பண்ணணும். ஸ்டே வேகன்சி கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி கூட முடியுது. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்தர் இதில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா ஜிப்மர் வெப்சைட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது வந்து 8ஆம் தேதி ஜனவரிக்கு அப்புறம் 6 மணிக்கு அப்புறம் வந்து அப்டேட்டட் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறமா ஸ்டே வேகன்சி வந்து ஆஃப்லைனில் தான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக கேண்டிடேட் நேரில் வந்தே ஆகணும். ஓகே, ஸோ 10ஆம் தேதி வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல்ஸையும் வந்து நேரில் காமிச்சிட்டு மற்ற எஸ்சினா எஸ்சியோட வந்து சர்டிஃபிகேட்ஸு, எக்கனாமிக் லிபிகே செக்ஷனாக அவங்களோட டாக்குமெண்ட்ஸு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணணும். தென் செல்ஃப் அட்டஸ்ட்டு காப்பி, எல்லா சர்டிஃபிகேட்டோட செல்ஃப் அட்டஸ்ட்டு காப்பி வந்து 1 செட்டு கொண்டு வரணும். தென் 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு வரணும். ஸோ இது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸுங்க பார்த்தா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 10th mark sheet, 12th mark sheet, 11th mark sheet, நீட் அட்மிட் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப்பு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை, தென் பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, தென் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் பேரண்ட்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணுறதா இருந்தால், இல்லை எக்கனாமிக் லிவிகேட் செக்ஷனாக இருந்தால் எஸ்சி எஸ்டியோட அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து ஒரிஜினல்ஸ் கொண்டு வரணும். தென் 1 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்ட் காப்பியும் 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கொண்டு வரணும். யாருனா ஒரிஜினல்ஸ் கொண்டு வரலனா ஸ்டே வேகன்சி கவுன்சிலிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் யார் யாராக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ 10 to 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் 8 to 10 போய் ரிப்போர்ட் பண்ணணும். வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா மெரிட் லிஸ்ட்டு, ஜிப்மருக்குன்னு தனியாக ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இல்லை யாரும் ஓபிசி வந்து ரிப்போர்ட் பண்ணலை, 6 பேருக்கு வந்து ஒரு 6 ஓபிசியில் வந்து பார்த்திங்கன்னா 6 சீட் இருக்குது, இல்லை ஒரு 4 பேர் தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா மிச்ச சீட்டை வந்து அன்ரிசர்வ்டில் போட்டுருவாங்க. ஓகே, அது மாதிரி எக்கனாமிக் லிபிகேஷன் ஏதாவது பர்டிகுலர் கேட்டகரியில் வந்து யாராவது வரல அப்படின்னா
அவங்கள வந்து ஓசி அதாவது அன்ரிசர்வ்டில் வந்து அந்த சீட்டை வந்து ஆட் பண்ணிவிடுவாங்க. இது வந்து எக்கனாமிக் வீக்கஸ்ட் ஜாப் தான், எஸ்சிஎஸ்டிக்கும் அதே தான். ஓகே, அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அன்ரிசர்வ் ஓசி கேண்டிடேட் வந்து கவுன்சிலிங் முடிகிற வரலாம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சீட் இருக்குது அன்ரிசர்வ்டில். ஸோ அவன் வந்து கடைசியில் வெயிட் பண்ணுங்கள், வேறு யாராவது ரிப்போர்ட் பண்ணோன்னா எங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகே, தென் வந்து கேண்டிடேட் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாப்அப் ரவுண்டில் வந்து ஏதாவது ஒரு காலேஜில் போய் சீட் எடுத்துட்டீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து நீங்கள் வராதிங்க, உங்களை ஸ்டே வேகன்சிக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ரிஜிஸ்ட்ரேஷன் எம்சிசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் இல்லாமல் ஸ்டே வேகன்சி நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியாது. ஓகே, ஃபார் ஜிப்மர் இது வந்து மெரிட் பேஸ் தான் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. தென் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வில் பி அலோட் அப்பியர் இந்த கவுன்சிலிங் சப்ஜெக்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒன்லி வேலிட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஓபிசி நான் கிரீமிலே டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும், எக்கனாமிக் லிவிக்கர் செக்ஷனுக்கு வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்துருக்கணும். ஓகே, லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ஜனவரி 10th லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருந்துருக்கணும். இது ஏதாவது நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா நீங்கள் அந்த கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியாது, வேறு கேட்டகரியில் தான் நீங்கள் போய் ஆகணும். ஓகே, ஸோ எதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா அவர் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, தென் ஃபோன் நம்பரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 9 to 4:30 இந்த மண்டே டு ஃப்ரைடே வந்து கால் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த நம்பரும் அந்த நம்ம ஸ்க்ரீனில் பாருங்கள், 0413-22-98-288-22-98-283 இதான் வந்து அவங்க நம்பர் கொடுத்துருக்குறது. ஸோ ஜிப்மருக்கான ஸ்டே வேகன்சி ரவுண்டு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் பிளாக் ஜிப்மர் ஆடிட்டோரியமில் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 10th 8 to 11 மணிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். 10 to 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், 2 மணிக்கு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். 11th ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரிஜினல்ஸ் கொண்டு வரணும். நீங்கள் எம்சிசியில் ஏதோ ஒரு ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்துச்சு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டே வேகன்சிக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, தயவுசெய்து வர வேண்டாம். ஸோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 யாருமே சீட்டு நான் ஜாயினே பண்ணாதவங்க தான் நீங்கள் வந்துக்கலாம். பட் இன்னொரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா அன்ரிசர்வ்டில் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸும் போய் ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து அன்ரிசர்வ் கேட்டில் வந்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸும் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்கள் யாராவது வெயிட் பண்ணுறவங்க வந்து பெட்டர் மார்க் வச்சுருக்காங்க, ஜிப்மரில் ஒரு வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஃபார் மோர் அப்டேட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.